ஹாய் நண்பா, எல்லாருக்குமே பெரிய வணக்கம். நான் உங்கள் சந்துரு பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக ஹாப்பியாக இருக்குது நண்பா. நானும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கேன். ஸோ தமிழ்நாட்டிலே பார்த்துருப்பீங்க, இப்போ நம்ம கையில் பார்த்தீங்கன்னா iPhone 13 Pro இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஆனது இருக்குது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இப்போ நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். உடனே நிறையா பேர் கேட்பீங்க, ப்ரோ இப்போ iPhone 13 என்ன ப்ரோ பண்ணீங்க அப்படின்னு. ஸோ நான் முன்னாடியே சொன்னேன் நண்பா, நான் ஆல்ரெடி நிறையா வீடியோஸில் போட்டிருக்கேன், நீங்கள் வந்து ஒரு கண்டென்ட் கிரியேட்டராக இருக்கீங்க அப்படின்னா டெலிஃபோட்டோ லென்ஸுன்றது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றது. ஸோ நான் iPhone 13 வந்து நான் நிர்மல் அண்ணாட்ட பேசும் போதே பார்த்தீங்கன்னா, ஓகேண்ணா நம்மகிட்ட 13 Pro எவ்வளோ நான் வரும், அப்போ மாற்றிக்கலாமா அப்படிலாம் கேட்டேன். இப்போதைக்கு யூஸ் பண்ணுங்கள் சந்துரு, நம்மகிட்ட எப்போ ஸ்டாக் வருதோ நான் உங்கள்கிட்ட அப்டேட் பண்ணுறேன், அப்போ என்ன ஏதுன்றதை நம்ம அப்போ பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட 12 Pro இருந்துச்சு, அதுக்கப்புறம் 14 Pro 14 Pro Max இருந்துச்சு. 14 Pro Pro Max அதுவும் புதுசு தான் வச்சுருந்தாங்க, செகண்ட்ஸில் கூட இல்லை, அதெல்லாம் நமக்கு செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு அப்போதைக்கு நான் பிளான் பண்ணல. 13 வாங்கி யூஸ் பண்ணேன், கடந்த ஒரு 20 நாள் கிட்ட யூஸ் பண்ணேன்னு நினைக்கிறேன். 20 நாள் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 6 நாளைக்கு முன்னாடி, போன வாரம் இதே மாதிரி தான், புதன்கிழமையோ வியாழக்கிழமை நினைக்கிறேன், இந்த மாதிரி 13 வந்து ஸ்டாக் வருது அப்படின்னு, 13 Pro வந்து ஸ்டாக் வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரிண்ணே, என்னோடய 13 உள்ள டேட்டாஸ்லாம் எடிட் பண்ணி வீடியோஸ்லாம் யூடியூப்பில் அப்லோட் பண்ணிவிட்டு அந்த ஃபுட் பிளாக் சேனலுக்கு, அதுக்கப்புறம் ஏதாச்சும் சின்ன சின்ன டேட்டாஸ்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு, அப்புறம் ஃபார்மட் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கொரியர் பண்ணி விட்டேன். அந்த அண்ணா பார்த்திங்கன்னா, அதாவது அவங்ககிட்ட ஃபோன், இந்த ஃபோன் வந்து அவங்களுக்கு வெள்ளிக்கிழமை கிடச்சிருச்சு, சனி ஞாயிறு வந்து கொஞ்சம் கொரியர்லாம் டிலே ஆகுன்றனால திங்கக்கிழமை கொரியர் போட்டு விட்டு, எனக்கு நேற்று நைட் அதாவது செவ்வாய்க்கிழமை நைட்டு பார்த்தீங்கன்னா 13 Pro வந்து பார்த்திங்கன்னா கிடச்சிச்சு. ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா செம நீட் கண்டிஷனில் செமையாக இருக்குது, எந்த ஒரு ஸ்க்ராட்சோ எதுவுமே இல்லை. க்ரீன் கலர் இது இந்த ஸ்மார்ட் ஃபோனை, சைடாக இருக்கட்டும் கீழேயாக இருக்கட்டும் எங்கேயுமே பார்த்திங்கன்னா ஸ்க்ராட்ச் கிடையாது. பட் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூஸ்டு ஸ்மார்ட் ஃபோன் தான், பேட்டரி ஹெல்த் பார்த்திங்கன்னா 100% இருக்குது, பட் வாரண்ட்டி எதுவும் இல்லை, வாரண்ட்டி வந்து முடிஞ்சு ஆல்ரெடி. அந்த அண்ணா பார்த்திங்கன்னா ஓட்டு ட்ரூ மொபைல்ஸ் யூடியூப் சேனலில் பார்த்திங்கன்னா வீடியோ போட்டிருப்பாங்க, அதில் ஒரு 4 256 GB ஸ்டோரேஜ் வேரியண்ட்லையுமே பார்த்திங்கன்னா வாரண்ட்டி இருக்காது, பட் 128 GB ஸ்டோரேஜில் பார்த்திங்கன்னா 6 மாதம் வாரண்ட்டி 7 மாதம் வாரண்ட்டி அந்த மாதிரி டைம் பீரியட் இருந்துச்சு. நமக்கு ஸ்டோரேஜும் ரொம்ப முக்கியம், ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இந்த ஃபோன் வாங்கிட்டேன். ஸோ இது வந்து என்ன சொல்கிறது, பேட்டரி ஹெல்த் 100%, ஃபோன் நல்ல கண்டிஷனில் இருக்குது, நம்ம பத்திரமா வச்சுக்கிட்டா கொஞ்சம் வாரண்ட்டியை பற்றி பயப்பட தேவையில்ல. ஸோ அதனால் அந்த அண்ணாவை பார்த்திங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து அனுப்பிச்சுட்டாங்க. ஸோ இதில் கேமரா பார்த்திங்கன்னா 3 இருக்குது. நான் முக்கியமாக இதுக்காண்டி தான் வாங்கினது. 13 13 ப்ரோக்கு மேஜர் அப்டேட் என்னன்னு கேட்டிங்கன்னா, டிஸ்பிளே சைஸில் உங்கள் பெருசாக இருக்காது, கொஞ்சம் வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகும், எக்ஸ்ட்ராவாக டெலிஃபோட்டோ லென்ஸ் வரும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த டிஸ்பிளேல 120Hz ரெஃப்ரெஷ் ரேட் வரும். ஸோ அதுதான் இது. இதில் வந்து பார்த்திங்கன்னா இமேஜ் ஷிஃப்டிங் சென்சார் வந்து கொடுத்துருப்பாங்க, ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கும். 3வதாக டெலிஃபோட்டோ லென்ஸில் வந்து 3x வரைக்கும் ஆப்டிக்கல் ஜூம் வந்து போகும். அதே மாதிரி ஒய்ட் ஆங்கிள் கேமராவே பார்த்திங்கன்னா மேக்ரோ லென்ஸாகவும் ரியாக்ட் ஆகும். எனக்கு 13 மிகப்பெரிய நெகட்டிவ் வந்து என்ன தெரியுமா, ஒய்ட் ஆங்கிள் கேமரா சூப்பராக இருக்கும், ப்ரைமரியும் சூப்பராக இருக்கும், பட் நான் அந்த ஃபுட் சேனலில் வந்து ஏதாச்சும் பிரியாணி பக்கத்தில் ஃபோனை கொண்டு போகிறேன்னு வச்சுக்கோங்களேன், ஜூமே ஆகாது. பிரியாணி இங்கே இருக்குன்னா நான் என் கையை இவ்வளோ தூரம் வச்சா தான் ஃபோக்கஸில் இருக்கும், சரி இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் போய் க்ளோசர் ஷாட் எடுப்போன்னு பார்த்தா அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் வரும், ப்ளர்ராக தெரிய ஆரம்பிச்சிடும். திருப்பி நான் இப்படி ஒய்டாக ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு வீடியோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் எடிட்டிங்கில் உட்காந்து க்ராப் பண்ணுவேன், அப்போ வந்து டேட்டா லாஸ்ன்றது இருக்கும். ஸோ அப்போ தான் என்னடாது இவ்வளோ காசு கொடுத்து வாங்கிட்டு டெலிஃபோட்டோ லென்ஸ் இல்லையே அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணேன். ஸோ அதனால தான் அந்த நைட்டு சொல்லிட்டே இருந்தேன். அந்த அண்ணே ஸ்டாக் வந்தோடனே பார்த்தீங்கன்னா எனக்கு அப்டேட் பண்ணிட்டாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து நான் வாங்கினது பார்த்தீங்கன்னா 75,000 ரூபா. ஸோ அந்த ஸ்மார்ட் ஃபோன் உங்களுக்கே தெரியும், நான் 51,000 ரூபாய்க்கு பார்த்திங்கன்னா அந்த அண்ணாட்டேருந்து வாங்கினேன். அதுக்கப்புறம் அதை கொடுத்துட்டு எக்ஸ்ட்ராவாக நான் ஒன்றும் பே பண்ணணும், இன்னும் நான் பே பண்ணல, நான் தரேனே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கேன். கொஞ்சம் சேலரிலாம் ஆஃபீஸில் சேலரி போட்டோன்னே தரேன்ற மாதிரி சொல்லியிருக்கேன் அந்த அண்ணாட்ட. நீங்கள் சொல்லலாம், உனக்கு என்னப்பா உடனே வாங்கிடுவேன் அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட்ஸை சொல்லுவீங்க. ஸோ அப்போலாம் இல்லை நம்ம, ஒரு நான் இது வரைக்கும் சேனல் ஆரம்பித்து 6 வருஷம் கிட்ட ஆகப்போகுது, இது வரைக்கும் சேனலுக்கு மேஜராக அப்கிரேட் பண்ணதுன்னு பார்த்திங்கன்னா 6 வருஷத்தில் எனக்கு தெரிஞ்சு இதுவாக தான் இருக்கும். ஏன்னா நான் ஒவ்வொன்றா அதுக்கு இதான் இதுக்கு முன்னாடி ரோடோட வயர்லெஸ் மைக் வாங்கினேன், அது வந்து 27,000 ரூபா சம்திங், அது இஎம்ஐ போட்டு தான் வாங்கினேன். 6 வருஷங்க அப்புறமா ஒரு மிகப்பெரிய அப்கிரேட் அப்படின்னா அது இந்த ஸ்மார்ட் ஃபோன் தான். ஸோ அந்த 50,000 ரூபா பரட்டுறதுக்கே நான் ரொம்ப பாடுபட்டேன். ஸோ இதுக்கு வந்து திருப்பி இன்னொரு ஒரு 25,000 ரூபா கிட்ட பரட்டணும், அதுவும் சேலரி வந்துட்டு கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் வாங்கி தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ எதுவுமே ஈஸியாக நமக்கு வந்து கிடச்சிடாரு. அடுத்தடுத்து நம்ம வீடியோஸ் போடணும், இன்னும் கொஞ்சம் கேமரா வந்து இம்ப்ரூவ் பண்ணணும், அதுக்காண்டி தான் பண்ணுறது. இல்லாட்டி நான் வந்து ஒரு
யூடியூப் சேனல் இல்லாமல் இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், இன்னுமே எனக்கு ஒன் ப்ளஸ் செவன்ட்டியே போதுன்னு சொல்லி தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்திருப்பேன். ஸோ வேறு எந்த காரணமும் இல்லை, ஏன்னா ஒன் ப்ளஸ் செவன்ட்டிலே மேஜராக தான் இந்த இப்போதைக்கும் அந்த ஃபோனில் தான் பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கேன் ஃப்ரண்ட் செல்ஃபி கேமராவில். அவுட்டோர்லேயுமே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸோட செல்ஃபீஸ் எடுக்க, ஃபோட்டோஸ் எடுக்க, நைட் சைட் ஃபோட்டோஸ் எடுக்க அதெல்லாம் போகும். வீடியோகிராஃபின்னு வர்றதுனால தான் பார்த்தீங்கன்னா என் தேவைக்காண்டி தான் பார்த்தீங்கன்னா இந்த 13 Pro அப்கிரேட் பண்ணது. ஆல்ரெடி 13 அப்கிரேட் பண்ணது அதுக்கு தான், இப்போ 13 Pro அப்கிரேட் பண்ணதும் அந்த டெலிஃபோட்டோ லென்ஸுன்ற ஒரு மெயின் காரணத்துக்காண்டி தான். ஸோ வேறு எதுவும் இல்லை நண்பா. ஸோ நீங்கள் வந்து என்னன்னு சொல்லுங்கள், இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வேறு எதுவும் நீங்கள் எதுவும் தெரிஞ்சுக்க ஆசைப்பட்றீங்க அப்படின்னா கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இல்லாட்டி நான் இதை பற்றி நான் ரிவ்யூ போடலை, ஏன்னா 13 வாங்கிட்டு நான் ஒவ்வொரு வீடியோவாக போடும் போதே ஐயோ இவன் அலும்பு தாங்க முடியல, ஒரு ஃபோனை வாங்கிட்டு என்ன நான் பண்ணுறேன் பாரு அப்படின்லாம் கமெண்ட்ஸ் சொன்னீங்க. அந்த கமெண்ட்ஸையும் நான் பார்த்தேன், எனக்கும் புரியுது நம்ம கொஞ்சம் ஓவராக தான் பண்ணிட்டோமோ அப்படின்னு தான் தோணுச்சு. 13 பற்றியே வீடியோ போட்டுட்டு இருந்தேன். ஸோ அதனால் நீங்கள் இதை பற்றி கேட்டால் மட்டும் சொல்லுங்கள், நான் போகிறேன். ஆனால் இதுக்கான அன்பாக்சிங் வீடியோ எடுத்து வச்சுருக்கேன் ஷார்ட்ஸில் போகிறதுக்கு, அப்புறம் அசசரிஸ் வீடியோஸ் எடுத்திருக்கேன், அந்த ரெண்டு வீடியோஸ் தான் எடுத்திருக்கேன், அதுதான் அடுத்தடுத்து ஷார்ட்ஸில் வரும். மற்றபடி நீங்கள் சொன்னால் மட்டும்தான் கேமரா ரிவ்யூ வீடியோவோ பேட்டரி பேக்கப் வீடியோவோ கேமிங் வீடியோவோ எல்லாம் போடுவேன். அதே மாதிரி 14 Pro இருக்குது, என் ஃப்ரெண்டு துபாய் யூனிட் ஒன்று சொன்னேன்ல, அந்த ஸ்மார்ட் ஃபோனையும் இந்த 13 Pro கம்பேர் பண்ணி ஒரு வீடியோ கூடிய சீக்கிரம் அது வந்து வரும், கம்பல்சரியாக வரும். ஏன்னா 14 Pro வாங்கணும்னு நினைக்கிறவங்க வந்து 13 Pro இதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டியில் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்காண்டி ரெண்டையும் கம்பேர் பண்ணி ஒரு வீடியோ வித்தின் ஒரு 20 நாள் 30 நாள், அதாவது டிசம்பர் மாதம் முடிகிறதுக்குள்ளே கண்டிப்பாக 14 Pro 13 Pro கம்பேர் பண்ணி ஒரு வீடியோ போடுறேன். பட் டெடிக்கேட்டடாக 13 Pro டாப் டு பாட்டம் வேணுமான்றது நீங்கள் கேட்டால் மட்டும்தான் வீடியோ போடுவேன், ஏன்னா அப்புறம் நீங்கள் டென்ஷன் ஏறக்கூடாதுல்ல. ஸோ அதுக்காண்டி தான் ஓகே நம்ம, நான் நேற்று நைட்டு தான் அன்பாக்ஸ் பண்ணி இன்னும் நான் சிம் கார்டு வந்து போடலை, பட் வாட்ஸ்அப் பேக்கப் பண்ணி பார்த்துட்டேன். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அதில் எப்படின்னா வித்தவுட் எனி பெய்டு ஆப்ஸு, பெய்டு அப்ளிகேஷன் எதுவுமே தேவை கிடையாது. அதே மாதிரி வயரை வச்சு தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும் கிடையாது, லேப்டாப் தேவை கிடையாது, ஈஸியாக பண்ணிடலாம் வித்தின் ஒரு காமன் நேரத்தில். ஏன்னா நீங்கள் வச்சுருக்க வாட்ஸ்அப்போட டேட்டா பொறுத்து செமையாக மாறிடுச்சு, எனக்கு அந்த ட்ரிக்கு ஒர்க் அவுட் ஆச்சு. இது வந்து நான் ஒரு வீடியோ போகிறேன், நேற்று நைட்டே வீடியோ உட்காந்து தூங்காமல் இல்லாமல் எடுத்து வச்சுருக்கேன். நைட்டு நான் நைட்டு தூங்கவே மணி 3 போச்சு, திருப்பி 5:30 முழிப்பு வந்துச்சு, பாப்பா வேறு கத்திக்கிட்டேன் சாக்கா பொண்ணு வீட்டுனால. ஸோ தூக்கமே இல்லாமல் தான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். ஸோ கண்டிப்பாக அதுக்கான வீடியோ நாளைக்கு இல்லை நாளை கழிச்சு உங்களுக்கு நான் போட்டுறேன். வாட்ஸ்அப் டேட்டா எப்படி ஆண்ட்ராய்டு ஸ்மார்ட் ஃபோன்லேருந்து ஐஃபோனுக்கு, ரொம்ப சிம்பிள் சப்பையாக இருக்குது. இது தெரியாமல் நான் அப்போ ஒன் ப்ளஸ் 17 ஐஃபோன் 13 மாறப்போது டேட்டாவே எனக்கு வேணாம், நான் சும்மா யூஸ் பண்ணிட்டு வாட்ஸ்அப் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ தான் பார்த்தீங்கன்னா எல்லா டேட்டாப்பையும் ஒன் ப்ளஸ் 17 இதுக்கு மாற்றிருக்கேன், வேறு லோவில் ஒர்க் ஆச்சு. அதுக்கான வீடியோ நாளைக்கு போகிறேன். ஓகே நண்பா, ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கேளுங்க, பண்ணுறேன். தேங்க்யூ, பை பை.